அடுத்தவங்க ஃபேமிலியில் நடக்கிறத என்னன்னு பார்த்து வெரிஃபைட் நியூஸ் கொடுக்குறீங்க. அவங்களே அமைதியாக பிரிஞ்சு அவங்க அவங்களோட லைஃபை தனித்தனியாக பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி போகிறாங்க. ஆனால் அதை உடனே ஒரு ப்ரொடியூசர் வந்து எடுத்து போட்டு வெரிஃபைட் நியூஸ்ன்னு சொல்லி உடனே மற்ற யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ப்ரெஸ்லேருந்து மீடியாலேருந்து எல்லாமே அந்த நியூஸை வந்து பயங்கரமாக பற்ற விட்டு அந்த ஃபேமிலியை வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க. இப்போது அந்த ஃபேமிலியை அசிங்கப்படுத்தினால உங்களுக்கு என்ன கிடைச்சிது? உங்கள் சேனல் டிஆர்பி கண்டென்ட் ப்ரோமோ வியூஸ்க்காக இவ்வளோ கீழ்த்தரமான வேலைலாம் செய்யணுமா? அதானே, கிரிமினல்ஸ் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஜால்ரா அடித்தா இப்படி தான் ஆகும். அந்த ஃபேமிலியில் ரெண்டு பேபி கேர்ள் இருக்குது. இந்த சைபர் புல்லிங்னால அவங்களும் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது எதுக்கு? வெறும் டிஆர்பிக்கு வியூஸ்க்கு இல்லையா? வனிதா விஜயகுமார் ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி, போல்டான லேடி, அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நான் வந்து நம்புகிறேன். அண்டு பட் அழ வச்சிட்டாங்க அவங்கள. எனிவேஸ் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வந்து நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே மகாஜனங்களே, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ இந்த ட்ரெண்ட் லவுட் என்று சுட்டு வச்சுட்டு தரமாட்டாங்க, அதுக்கு பின்னாடி இந்த கமல்ஹாசன் தான் காரணமும் கிளியராக சொல்லிட்டேன். இன்னும் அந்த வீடியோ எனக்கு கொடுக்கல, அவங்க அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. ஸோ இதுலேருந்தே கிளியராக தெரியுது அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, ஏன் அந்த வீடியோவை தரமாட்டுறாங்க, அந்த வீடியோ வச்சுருவங்க என்ன பண்ண போகிறாங்க, கமல்ஹாசன் என்ன பண்ண போகிறாரு தெரியல அந்த வீடியோ வச்சுக்கிட்டு. அந்த வீடியோ எப்போ தான் என் கையில் வருது நானும் பார்க்குறேன். லெட்ஸ் சி, காலிவுட் மாஃபியா கேம் இஸ் கோன் என் சூன் பிகாஸ் என்ன சொல்லுவாங்க, சாயம் வெளுத்து போச்சு டும் 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 அது மாதிரி. இட்ஸ் சோ வெரி வெல் கிளியர், தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். எல்லா ப்ரூஃபுமே இப்போ அவங்க முன்னாடி நிற்குது, அவங்களோட சுயரூபம் எல்லாமே தெரியுது. அண்ட் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட் ஏர்லியர். கொஞ்சம் மாசமா நான் காலிவுட் மாஃபியா நெப்போட்டிசம் பத்தி பேசிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஆதாரம் இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என் வீடியோ அவங்க வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்னும் எவ்வளோ தராமல் இருப்பாங்க, மீடியாக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் போட்டு எல்லாம் பண்ணியும் லெட்ஸ் சி கடைசியில் எங்கே போய் உட்காராங்கன்னு பார்க்கலாம். ஏதோ சொல்வாங்க தெரியுமா, கல்யாண வீட்டில் வந்து சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணமே நடக்காதுங்கிற மாதிரி. ஸோ என்னோட ஒரு ஃபுட்டேஜை வந்து தர முடியாமல் போயிட்டா என்னமோ என் கெரியரே நின்ன மாதிரி. மிஸ்டர் கமல்ஹாசன், நீங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். And நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then I also have to take action against you. Last year Big Boss பண்ணும் போது பாத்தீங்கன்னா, the judgment you gave is really wrong. A man did manhandling on a woman and you supported that man and you defamed my femininity and you chucked me out of the show. It can be any reason you can chuck me out, but not on these grounds. Yeah? அந்த டைம்ல இந்தியா டுடே கூட உங்களை கழி கழி ஊத்துனாங்களே. So you're unfit to do the show, Big Boss Mr. Kamalhasan. You scratch my back, I will scratch yours. நீங்க என் கேரியரை டச் பண்ணி விளையாடணும், என்னோட ஒர்க் எல்லாம் வித்ஹெல்ப் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நானும் உங்களோட கேரியரை டச் பண்ணி விளையாடுவேன். ஐ வில் ஃபைல் அ கேஸ் ஆன் யூ. ஸோ இந்த வருஷம் பிக் பாஸ் உங்களால் பண்ணவே முடியாது. இஃப் திஸ் இஸ் ஹவு யூ வாண்ட் டு பிளே த கேம் டர்ட்டி, வெல் ஐ நோ டு பிளே த கேம் டூ. But I was just being so good and nice and adala inimate velaikavadun therinjichu enoda footage en kai ku varada varaikum trend loud oda endha shooting on nadakkadu endha work on nadakkadu I'm going to get a stay. So obviously unga daughter oda padam on ninnidum. And also neenga enna nanchinga enoda work alla stop pannanum nanchingala, I'm going to file a case on you because what you did in Big Boss 3 is not right. So you are not the right host to do this year's Big Boss season 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.